வெல்கம் டு பயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த சம்மரில் நமக்கு ஈஸியாக பழம் வைக்கக்கூடிய ஒரு 6-7 வெரைட்டி செடிகள் பார்க்கலாம். எல்லாமே இப்போயே பூ வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டு செடிகள், அதனால பூ வச்சுருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து நான் இப்போது வீடியோவாக போடுறேன். இது வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கக்கூடிய செடிகள், நானும் வச்சுருக்கேன். எல்லாம் ஃப்ரூட்டிங் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. கவரில் இருக்கிறதுலாம் இப்போ தான் பூ வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம மாடித்தோட்டத்துலனாலும் சரி, தரையிலனாலும் சரி, நம்ம பேகில் வச்சு வளர்க்குறதுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய செடிகள். எல்லாம் என்னென்ன செடிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள், கொழுமிச்சை வெரைட்டி. இது வந்து நம்ம எங்கள் ஊர் ஸ்பெஷல், ஈரோடு ஸ்பெஷல் கொழுமிச்சை. பெரும்பாலும் வெளியூர்களில் இருக்கவங்களுக்கு அவ்வளோவா தெரியல. நார்த்தங்காய் போலவே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். இது நம்ம ஜூஸு எல்லாமே சாதம் கலர்றதுலேருந்து எல்லாத்துக்குமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஐ, சாரி, இந்த கேட்ஸ் ஐ ஃப்ரூட், இந்த வெரைட்டி. இது இப்போ வந்து பூ வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே ரொம்பவெல்லாம் அதிகமாக எங்கிட்ட இல்லை, ஒரு 4-5 தான் ஒவ்வொன்றிலையும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது மொசாம்பி ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு துவார்ஃப் சாத்துக்குடி அந்த வெரைட்டி. இதுவும் பாருங்கள், எல்லாமே பூ வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் சம்மர் வரனால இந்த ஜூஸ் ஐட்டம்ஸு அந்த மாதிரி எல்லாமே நீ காய் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நாவல். வெள்ளை நாவல் பாருங்கள், சூப்பராக அது வந்து வருஷம் வருஷம் நான் காமிச்சிட்டே தான் இருக்கேன். மாடியிலையும் சரி, தரையில் வச்சிங்கனாலும் சரி, உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து காய் வச்சுட்டே இருக்கும். இது பாருங்கள், சின்ன செடி தான், கீழே எவ்வளோ பூ வச்சுருக்கு. ஒவ்வொரு கனவு கனவுக்கும் பூ எடுத்துருக்கு பாருங்கள். இது எல்லாமே நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த சீசனுக்கே நமக்கு இதுலேருந்து கொஞ்சம் காய் கிடச்சிரும். அப்புறம் அடுத்த சீசனுக்கு வந்து நமக்கு செடி எவ்வளோ தூரம் வளருதோ, எவ்வளோ ஹைட் ஆகுதோ, அவ்வளோ அளவுக்கு நமக்கு நிறைய காய்கள் கிடைக்கும். அந்த மாதிரி வெரைட்டி. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் லெமன். ஸ்வீட் லெமன், நம்ம சாதாரண லெமன், அப்புறம் வந்து கொடி லெமன், இது எல்லாமே இந்த சம்மரில் வந்து நமக்கு காய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும். இதுவும் பூ வச்சுருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா. சப்போட்டாவும் அது மாதிரி தான், இனி நமக்கு சம்மர் ஆரம்பிக்கும் போது நல்லா அழகாக பூ வச்சுருக்குது இல்லையா. இதில் நான் அனுப்பும்போது எல்லாமே பூ வச்சுருக்குன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் இனி இந்த சீசனுக்கு நமக்கு ரெடி ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மணிலாச்செடி. இதுவும் அது மாதிரி தான், பூ வச்சிருச்சு, இப்போ தான் பூ வச்சுருக்கு. இதை அப்படியே எடுத்து நான் பாட்டுக்கு மாற்றி வச்சிடலான்ட்ருக்கேன். இது காய்ச்சதுக்கப்புறமும் எப்படி டேஸ்ட் இருக்குது என்னன்றது நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே நமக்கு சம்மரில் வளர்க்கணும் அப்படின்னு பிரியப்பட்டோம் அப்படின்னா இந்த வெரைட்டிஸ் எல்லாம் தாராளமாக வளர்க்கலாம். இது எல்லா ஃப்ரூட்ஸும் நமக்கு வந்து நல்லா வரும். இது மட்டும் இல்லை, இன்னும் வேறு நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய பூக்கிறதுக்கு தயாராகிட்டுருக்கு. ஒவ்வொன்றும் பூக்கும் போதும் காய் காய் எடுக்கும் போதும் உங்களுக்கு நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் செலக்டடாக வாங்கி வச்சிங்கன்னா நமக்கு ஈல்டு நிறைய கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்ம வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுறதுனால நின்ட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நம்ம கொரியரில் அனுப்பிச்சிருவோம். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.